Hi students, I am Mino. 12th Math Chapter 2 la example 2.14 paakalam. Question enna kuduthirukanga appadina show that the points 1, minus 1 by 2 plus I root 3 by 2 and minus 1 by 2 plus I root 3 by 2 are the vertices of an equilateral triangle appdin solli kuduthirukanga. So ipo idu vandi enna na equilateral triangle appdin solla nam proof pananum. So equilateral appdina nammalku moonu side um vandi equal a irukanum. So ipo first kuduthirukradha na z1 1 z2 வந்து minus 1 by 2 plus I root 3 by 2 z3 எப்படிங்கிறது minus 1 by 2 minus I root 3 by 2 so z1 1னா இங்க வருமா இது வந்து 1 z2 னா minus plus minus plus அப்படிங்கறப்ப வந்து x axis வந்து minus y axis வந்து plus அப்ப இங்க இருக்கும் அப்ப minus 1 by 2 plus I root 3 by 2 நாமலாம் எடுத்துப்போம் ரெண்டுமே minus அப்படிங்கிறது இங்க அப்ப minus 1 by 2 minus I root 3 by 2 okay va ipo idoda sides da enna panna porom appadina sorry ipdi varum idoda sides da enna panna porom appadina kandupidikka porom so idu z1 idu z2 idu vandu z3 ipo idoda adhaadi indha moonoda length um vandu equal appdinu solrom ipo idoda length nama find out panna enna panikalam z1 la irundhu z2 or z2 la irundhu z1 nama vandu subtract panna podum okay va so edhil irundhu edha venala subtract panikalam so z1 minus z2 இப்ப z1 அப்படிங்கிறது 1 z2 அப்படிங்கிறது minus 1 by 2 plus I root 3 by 2 இப்ப minus உள்ள கொண்டு போய்க்கலாமா 1 minus of minus னா plus minus I root 3 by 2 ஓகேவா ரியல் ஸ்கொயரா இமேஜினரி ஸ்கொயரா ஸோ இப்போ ரியல்மே ரெண்டு பார்ட் இருக்குது சிம்பிளிஃபை பண்ணோன்னா 3/2 மைனஸ் ஐ ரூட் 3/2 ஸோ ஸ்கொயர் பண்ணோன்னா ரூட் ஆஃப் 3/2 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் 3/2 தி ஹோல் ஸ்கொயர் ஸோ சிம்பிளிஃபை பண்ணோன்னா 9/4 ப்ளஸ் 3/4 அப்போ ரூட்டு 12/4 ஸோ அடித்து கொடுத்தோன்னா ரூட் 3 ஓகேவா இது வந்து ஒரு சைடு அப்போ அதே மாதிரி அடுத்த சைடு பார்க்கலாம் z2 minus z3 so z2 என்ன இருந்தது minus 1 by 2 plus I root 3 by 2 அதே மாதிரி z3 minus 1 by 2 minus I root 3 by 2 so இதான கொஸ்டின்ல இருந்தது எஸ் இப்போ மைனஸ் உள்ள கொண்டு போய்க்கலாம் ஸோ மைனஸ் 1 பை 2 ப்ளஸ் ஐ ரூட் 3 பை 2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்னால் 1 பை 2 ப்ளஸ் ஐ ரூட் 3 பை 2 ஸோ ப்ளஸ் 1 பை 2 மைனஸ் 1 பை 2 கேன்சல் அப்போ 2 ஐ ரூட் 3 பை 2 ஸோ 2 2வுமே கேன்சல் அப்போ என்ன வரும் ஐ ரூட் 3 இப்போ இதுக்கு மாடுலஸ் எடுத்தோன்னா ரூட்டு ரூட் 3 ஸ்கொயர் அப்போ என்ன ஆன்சர் கிடைக்கும் இது இதுவும் கேன்சல் ஆகி ஆன்சர் வந்து ரூட் 3 ஓகேவா அடுத்து z3 மைனஸ் z1 ஸோ z3 என்ன இருக்கும் இந்த வேல்யூ தான் கொஷினில் கொடுத்துருந்தாங்க மைனஸ் z1 அப்படிங்கிறப்ப 1 ஸோ இப்போயே நம்ம எழுதிக்கலாம் மைனஸ் 1 பை 2 மைனஸ் 1 பக்கத்து பக்கத்தில் எழுதிப்போம் அப்போ தான் நம்ம வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ண ஈஸியாக இருக்கும் ஸோ 2 ஒன்ஸ் ஆர் 2 2 மைனஸ் 1 மைனஸ் 3 பை 2 ஐ ரூட் 3 பை 2 இப்போ இதுக்கு எடுத்தோன்னா minus 3 by 2 the whole square minus root 3 by 2 the whole square by now we're on 9 by 4 plus 3 by 4 so 12 by 4 answer root 3 இப்போ பார்த்தீங்கன்னா z3 minus z1 ஸோ இதோட ஆன்சரும் ரூட் 3 தான் இதோட ஆன்சரும் ரூட் 3 தான் இதோட ஆன்சரும் ரூட் 3 தான் இப்போ மூணு சைடோட வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கிறனால இது ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் ஓகே ஸோ அவ்வளோதான் இந்த சம் தேங்க்யூ